நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே செக்யூரிட்டி செக், டிரான்சிட், ஃப்ளைட் டிலே இப்படின்னு நமக்கு நாக்கு தள்ளிடும். இதில் நம்ம ஊருக்கு போன உடனே அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஒரு டூர் பிளான் பண்ணோன்னா சுத்தம். இருந்தாலும் சில இடத்துக்கு போகுதுன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். கேரளான்னா கேரளா தான். கண்ணை கட்டி நேராக கேரளாவில் இறக்கி விட்டுட்டா கூட பரவாயில்ல. நம்ம ஊர் வழியாக கேரளாவில் உள்ளே நுழையும் போது தான் அங்கே இருக்க மலை, காடு, அருவி இதெல்லாம் பார்த்தா எப்படி தோணுது. ஒரு நண்பர் மூலிமா ஆழப்புலால் இருக்க இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உள்ளே என்னடானா மரம், செடி, மரியாதை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தப்பவே எனக்கு தோணுச்சு இங்கே செலவு அதிகமாக தான் இருக்கும்னு. அது என்னவோ உண்மை தான். இந்த ரூம் அப்படியே ரொம்ப பழங்காலத்து வீடு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உடன் டோர்லேயும் நாலு பார்ட் இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அதில் தூங்க நேரத்தில் இருந்தால் இவ்வளோ வேலை கொடுக்குறீங்கன்னு ரொம்ப ஒன்றா க்ளோஸ் பண்ணுவோம். விடிஞ்சுது வாங்க. கொடுத்த காசுக்கு ஹோட்டல் நல்லா சுற்றி பார்த்துட்டு சரி படங்களில் பார்த்த மாதிரி ஆப்போ கடலை கறின்னு கேரளா ஐட்டங்களை தாக்கிட்டு ஒரு வழியாக வந்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. அதாங்க போட் ஹவுஸ். அட தண்ணி இல்லைன்னு பார்க்குன்னு சலிச்சிக்கிறவங்க தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே தங்க ரெண்டு மூணு பெட்ரூமோட டிவி, ஃபேன், ஏசின்னு வசந்தன்கோ மாதிரி இருக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்புனா அடுத்து மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல போட்டை நிப்பாட்டுவாங்க. அது தவிர வேற எங்கேயாச்சும் நிற்கணும்னா நாம தான் எங்கன்னு சொல்லணும். கோயம்புத்தூர் குசும்பு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் கேரளா குசும்பு எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கான். இங்கே இருக்கவங்களோட கவலை இது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப் மாதிரி இங்கே போட் ஸ்டாப் உண்டு. அது மட்டும் இல்லை, தண்ணிக்கு நடுவில் ஒரு ஷாப்பிங் பிளேஸே இருக்கு. இது வந்து ஒரு அபண்டன்ட் லேக் கிடையாது. இங்கே சுற்றி டவுன் அண்ட் சிட்டிஸ் இருக்கு. இங்கே மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் ரோடு இருக்குது. இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லோரும் இதுக்குள்ளே தான் இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, துணி துவைக்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர் உருவாயிட்டிருக்கார் பின்னாடி. மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் ஐஸ் விற்கிறாரு. வேற என்ன பண்ண, வாங்கியாச்சு. அங்கேருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் தண்ணியில் சுற்றிட்டு போகிறவரை எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நைட் போட்லேயே படுத்துங்கியாச்சு. காலையில் எந்திரிக்க அலாரம்லாம் வேண்டாம். இவங்களே காலையில் 6 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அது போதுமே அடிக்கிற வெயிலுக்கு. சின்ன வயசில் ராட்னத்தில் தம்பி இதான்ப்பா கடைசி ரவுன்னு சொல்கிற அந்த அண்ணன் மாதிரி எங்கள் போட்லேயும் கடைசியாக ஒரு ரவுன் கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப தூரம் போகல, ஏன்னா இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இது நமக்கெல்லாம் வேடிக்கை, ஆனால் இதுதான் இங்கே சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கை. அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த வௌவால் கூட்டம் கூட இங்கேயே தங்கிடுச்சு போகல.